ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லோட்டஸ் கலெக்ஷன். இன்னைக்கு நம்ம 10 இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ், எவ்ரி கிளவுட் ஹேஸ் எ சில்வர் லைனிங். அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் உண்டு அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு க்ரையிங் உல்ஃப். க்ரையிங் உல்ஃப்னா அடிக்கடி பொய் பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அதை ஹீ இஸ் எ லையர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து க்ரையிங் உல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டொமக். அதாவது இது வந்து நம்ம வயிறில் புளி கரைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இதுக்கு மீனிங். அதாவது இப்போது ஒரு இங்கிலீஷ் பேச தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஐ ஹாவ் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டொமக் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு, இயர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம். இது வந்து இந்த காற்றுள்ள போதே தூற்றுக்குள் அப்படின்னு நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அதான் அதுக்கு மீனிங். அதாவது முந்துபவர்களுக்கே சலுகை அப்படின்ற அர்த்தம். ஃபிஃப்த் ஒன், வாட்ச் த டோனட் நாட் த ஹோல். குறை சொல்ல குறைவு கூறாது அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு மீனிங். அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த டோனட்ன்ற ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது எப்படின்னா ரவுண்டாக உள்ள ஹோல் இருக்கும். அது என்ன மீனிங்னா, அந்த டோனட்டோட ஸ்வீட் டேஸ்ட்டை தான் நம்ம பார்க்கணும், அதுக்குள்ளே உள்ள அந்த ஹோலை வாட்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து ஆன் த பால். ஆன் த பால் அப்படின்னா எப்பவுமே பி ப்ரிப்பேர்ட் டு எனி திங், ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மீனிங் தான் ஆன் த பால். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ மேனேஜர் வந்து திடீர்னு இந்த இஷ்யூக்கு வந்து நீங்கள் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஐ எம் ஆன் த பால் அப்படின்னு சொல்லலாம், அதை நான் ரெடியாக இருக்கிறேன் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறது ஆன் த பால். செவன்த் ஒன், பட்டர் மீ அப் அப்படின்னா ஐஸ் வைக்கிறது. ஐஸ் வச்சுட்டே இருப்போம் இல்லையா, ஐஸ் வச்சுட்டே இருக்கிறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி உள்ளது வந்து அதாவது டோன்ட் பட்டர் மீ அப், ஐஸ் வைக்காது அப்படின்னு சொல்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு, லாஸ் யுவர் டச் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்துலேருந்து அந்த டச்சை விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஐ ஹாவ் லாஸ்ட் மை டச் அப்படின்ற அப்படின்னு சொல்கிறது தான் லாஸ் யுவர் டச். நெக்ஸ்ட்டு, கோ த எக்ஸ்ட்ரா மைல். கோ த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து இப்போ அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்கிறது தான் வந்து கோ த எக்ஸ்ட்ரா மைல், அந்த இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், இங்கிலீஷே பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது சரி நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதுக்கு நாளைக்கு பண்ணணும்னு இன்றைக்கி பண்ணுங்கள், வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மீனிங் சொல்கிறது தான் வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.